viewers, welcome back to another interesting lesson from English Creativity in Tamil channel. இன்னைக்கு நம்ம லெசன்ல என்ன பார்க்க போறோம்னா 15 positive advanced adjectives to describe personality. ஒருத்தவங்களோட பர்சனாலிட்டியை டிஸ்கிரைப் பண்ண போதும் என்னென்ன பாசிட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம் அதுதான் பார்க்க போகிறோம். நான் பார்ட் டூவில் வந்து உங்களுக்கு நெகட்டிவ் சொல்கிறேன், ஓகே? அதை நீங்கள் மறக்காமல் பார்த்துருங்க. நம்பர் 1, அடாப்டபிள். அடாப்டபிள் இது எப்போ யூஸ் பண்ணுவோம்னா, ஏதாவது ஒரு பர்சன் வந்து ஒரு நியூ கண்டிஷனுக்கு இல்லைனா ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்து அடாப்ட் ஆயிருப்பாங்களா, அதாவது அட்ஜஸ்ட் பண்ணுவாங்களா, அந்த பர்சனை தான் நம்ம அடாப்டபிள் பர்சன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், வி நீட் டு பி அடாப்டபிள் இன் திஸ் நியூ லைஃப். இப்போ கொரோனாலாம் இருக்குது, இந்த கொரோனா இந்த நேரத்தில் வந்து நம்ம கொஞ்சம் அடாப்டபிளாக இருக்கணும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் இந்த சுச்சுவேஷனை, அடி சிலப்போ யூஸ் பண்ணிக்கலாம். நம்பர் 2, அஃபபிள். அஃபபிள் இது எப்போ யூஸ் பண்ணோம்னா, யாராவது கொஞ்சம் ப்ளசண்ட்டாக ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்களே அந்த பர்சன்ஸை தான் நம்ம வந்து அஃபபிள் பர்சன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஹி வாஸ் இன்க்ரெடிபிளி அஃபபிள் வித் மீ வென் ஐ ஃபர்காட் மை லன்ச். ஓகே, நம்ம லஞ்சை மறந்த உடனே அவன் வந்து எனக்கு லன்ச் ஷேர் பண்ணிட்டு கூட ஃப்ரெண்ட்லியாக பேசினா, இது சொல்லப்போ யூஸ் பண்ணிக்கலாம். நம்பர் 3, அம்பிஷியஸ். அம்பிஷியஸ் இது எப்போ யூஸ் பண்ணணும்னா, யாராவது வந்து ரிச் ஆகணும், சக்ஸஸ்ஃபுல் ஆகணும், பவர்ஃபுல் ஆகணும்னா டிட்டர்மைண்டாக இருப்பாங்களே அந்த பர்சனை தான் நம்ம வந்து ஆம்பிஷியஸ் பர்சன்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஷீ இஸ் வெரி ஆம்பிஷியஸ் டு பிகம் அ ஃபேஷன் டிசைனர். அவள் வந்து ஒரு ஃபேஷன் டிசைனர் தான் ஆகணும்னா ரொம்ப டிட்டர்மைண்டாக இருக்கா, அது சொல்லப்போது யூஸ் பண்ணிக்கலாம். நம்பர் 4, அமிக்கபிள். அமிக்கபிள் அமிக்கபிள்னா, ஒரு பர்சன் வந்து ஒரு சுச்சுவேஷனை வந்து ஆர்கியூ பண்ணாமல் ஹேண்டில் பண்ணுவாங்களே அந்த பர்சனை தான் நம்ம வந்து அமிக்கபிள் பர்சன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஷீ ஹேஸ் அ அமிக்கபிள் பர்சனாலிட்டி, ஆல்வேஸ் ரெடி வித் அ கைண்ட் வேர்ட் அண்ட் அ ஸ்மைல். ஓகே, அவளுக்கு ஒரு அமிக்கபிள் பர்சனாலிட்டி இருக்குது, என்னதுன்னா எப்போயுமே வந்து ஒரு கைண்ட் வேர்டும் அப்புறம் ஒரு ஸ்மைலையும் மட்டும் வச்சுட்டு அந்த ப்ராப்ளமை ஈஸியாக முடிச்சிருவா, ஈஸியாகப்போ யூஸ் பண்ணிக்கலாம். நம்பர் 5, ப்ராட் மைண்டா இது எப்போ யூஸ் பண்ணுவோம்னா, இப்போ ஏதாவது நம்ம வந்து ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்க, பரவாயில்ல நெக்ஸ்ட் டைம் இப்படி பண்ணக்கூடாது அந்த மாதிரி மட்டும் சொல்லி முடிப்பாங்களா, அவங்கள தான் நம்ம வந்து ப்ராட் மைண்டா பர்சன்ஸில் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், மை பேரண்ட்ஸ் ஆர் ப்ராட் மைண்டா, ஐ வாஸ் சர்ப்ரைஸ் ஃப்ரம் தே ஆக்ஷன்ஸ். ஓகே, அதாவது நீங்கள் ஏதாவது வந்து ஒரு ஏதாவது குட்டி வந்து தப்பு பண்ணியிருக்கீங்க, ஸோ அவங்க பேரண்ட்ஸ் இனிமேல் இதை பண்ணக்கூடாது, தெரிஞ்சோன்னா இனிமேல் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா என்ன திட்டலையே அப்படி நீங்கள் வந்து சர்ப்ரைஸ் ஆகிட்டீங்க, அது சொல்லப்போது நம்ம ப்ராட் மைண்டாக யூஸ் பண்ணிக்கலாம். நம்பர் 6, டிப்ளமேட்டிக். டிப்ளமேட்டிக் இது எப்போ யூஸ் பண்ணோம்னா, ஒரு பர்சன் வந்து ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷனை ஈஸியாக வந்து டீல் பண்ண தெரிஞ்சவங்க இருப்பாங்களே அவங்கள தான் நம்ம வந்து டிப்ளமேட்டிக் பர்சன்னு சொல்வோம். டிப்ளமேட்டிக்னால் வந்து அது ஈஸியாக வந்து இது பண்ணுறவங்க, அதை ஈஸியாக கடந்து போடுறவங்க, அப்புறம் டைலமான ஒரு டிஃபிகல்ட் சுச்சுவேஷனை சொல்லப்போது யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், மை டேட்ஸ் டிப்ளமேட்டிக் நேச்சர் மேட் ஹிம் அ கிரேட் பாய். ஓகே, என் டேடோட வந்து அந்த டிஃபிகல்ட் சுச்சுவேஷனை டீல் பண்ணுற தன்மை வந்து அவரோட கிரேட் பாஸாக ஆக்கிடுச்சு, இது சிலப்போ யூஸ் பண்ணிக்கலாம். நம்பர் 7, கன்சிஸ்டன்ஸ். கன்சிஸ்டன்ஸ் இது எப்போ யூஸ் பண்ணணும்னா, ஒரு பர்சன் வந்து எல்லாத்தையும் கேர்ஃபுல்லாக கரெக்டாக ஒரு தப்பும் இல்லாமல் பண்ணுவாங்கள்ல அந்த பர்சனை தான் நம்ம வந்து கன்சிஸ்டன்ஸ் பர்சன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஹிஸ் கன்சிஸ்டன்ஸ் மேக்ஸ் ஹிம் அ ஃபென்டாஸ்டிக் இன்ஜினியர். அவர் அவனோட கன்சிஸ்டன்ஸ் தான் அவனை வந்து நல்ல ஒரு இன்ஜினியராக ஆக்கிடுச்சு, அப்படி சொல்லப்போ யூஸ் பண்ணிக்கலாம். நம்பர் 8, கன்வீவியல். கன்வீவியல் இது எப்போ யூஸ் பண்ணோம்னா, ஒரு சியர்ஃபுல்லான அப்புறம் ஃப்ரெண்ட்லியாக வந்து இருப்பாங்களே அந்த பர்சன்ஸ் அப்படின்னா நம்ம கன்வீவியல் பர்சன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஷி வாஸ் அ கன்வீவியல் டீச்சர் ஹூ மேக்ஸ் அ ஸ்டூடெண்ட் ஸ்டடி. ஓகே, எல்லா டீச்சரும் வந்து ஒரு கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக இருந்தால் தான் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவ்வளோதான் இன்றைக்கி விளையாண்டாச்சு இப்போ நம்ம படிப்போம் ஜாலியாக படிப்பாங்களே அது சொல்லப்போது நம்ம கன்வீவியல் யூஸ் பண்ணிக்கலாம். நம்பர் 9, கோர்டியர்ஸ். கோர்டியர்ஸ் இது எப்போ யூஸ் பண்ணுன்னா, ஏதாவது ஒரு பர்சன் வந்து குட்டியவங்களாக இருந்தாலும் கொஞ்சம் ரெஸ்பெக்டோடு இருப்பாங்களே அவங்கள தான் நம்ம கோர்டியர்ஸ் பர்சன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ காண்ட் பிலீவ் ஹவ் கோர்டியஸ் த ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் வேர் டுடே. இப்போ எவ்வளோ வந்து ஸ்கூல் சில்ட்ரன்ஸில் ரொம்ப ரெஸ்பெக்ட் காட்டுறாங்கன்னா என்னால் நம்பவே முடியல,
இது சில போது யூஸ் பண்ணிக்கலாம். நம்பர் 10 டிசிசிவ். இது எப்போ யூஸ் பண்ணணும்னா, யாராவது ஒரு விஷயத்தை வந்து கான்ஃபிடென்ட்டாக குயிக்காக வந்து ஒரு விஷயத்தை டிசைட் பண்ணுவாங்களே அந்த பர்சனை தான் நம்ம வந்து டிசிசிவ்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஷீ இஸ் குவாய்ட் டிசிசிவ் ஸோ ஐ டோன்ட் திங்க் ஷீ வில் சேஞ்ச் ஹர் மைண்ட். அவள் கொஞ்சம் வந்து எல்லாத்தையும் கான்ஃபிடென்ஸை வச்சு வந்து டிசைட் பண்ணுற ஃபாஸ்ட்டாக, நான் நினைக்கிறேன் அவள் கண்டிப்பாக மைண்ட் சேஞ்ச் பண்ண மாட்டா, இப்படி சிலப்போ யூஸ் பண்ணிக்கலாம். நம்பர் 11 ஈஸி கோயிங். இது எப்போ யூஸ் பண்ணோம்னா, எதையாவது வந்து கோவப்படாமல் ஒரி பண்ணாமல் எல்லாத்தையும் சரி பரவாயில்ல அடி மட்டும் விட்டுட்டாங்களே அந்த பர்சனை தான் நம்ம ஈஸி கோயிங்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ராம் இஸ் அன் ஈஸி கோயிங் கா வித் அ கேஃபி ஆட்டிடியூட். எதை பார்த்து கண்டுக்காமல் ஈஸியாக ஒரி பண்ணாமல் இருக்கிறது தான் ராம், அடி சிலப்போ யூஸ் பண்ணிக்கலாம். நம்பர் 12 எக்ஸ்பரண்ட். இது எப்போ யூஸ் பண்ணோம்னா, யாராவது வந்து ரொம்ப ஃபுல்லாக எனர்ஜியாக அப்புறம் எக்ஸைட்மெண்ட்டாக ஹாப்பினஸ்ஸாக இருப்பாங்களே அந்த பர்சனை தான் நம்ம வந்து எக்ஸுபரண்ட்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஹர் எக்ஸுபரண்ட் நேச்சர் மேட் மீ ஹாப்பி. அவளோட அந்த ஹாப்பினஸ்ஸாக இருக்கிற அந்த நேச்சர் வந்து என்னை ரொம்ப குஷிப்படுத்துச்சு. இது சிலப்போ யூஸ் பண்ணிக்கலாம். நம்பர் 13 ஃப்ராங்க். இது எப்போ யூஸ் பண்ணோம்னா, யாராவது ஹானஸ்ட்டாக டேரெக்டாக எந்த இது இருந்தாலும் சொல்லுவாங்களே அவங்கள தான் ஃப்ராங்க்னு சொல்லுவோம். சம்டைம்ஸ் இந்த இது வந்து ஒரு பீப்புளை ஹர்ட் பண்ணலாம், ஏன்னா நம்ம டேரெக்டாக வந்து நீங்கள் வந்து பாடினது நல்லா இல்லை அப்படி டேரெக்டாக சொல்லிட்டாங்கன்னா இந்த அவங்களோட வந்து மனசு எவ்வளோ ஹர்ட் ஆகும். அது சொல்லப்போது நம்ம ஃப்ராங்க் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், கிரேஸ் வாஸ் வெரி ஃப்ராங்க் அண்ட் ஷீ வுட் சம்டைம்ஸ் ஹர்ட் அதர். கிரேஸ் வந்து ரொம்ப ஃப்ராங்கரில் டேரெக்டாக இப்போ ஹானஸ்ட்டாக பேசிடுறா. ஓகே, ஆனால் அவங்க மனசை கஷ்டப்படுற மாதிரி சில நேரம் பேசிடுவா, அது சிலப்போ யூஸ் பண்ணிக்கலாம். நம்பர் 14 கிரேகரியஸ். ஓகே, இது எப்போ யூஸ் பண்ணோம்னா, யாராவது ரொம்ப சோஷியபிளாக அப்புறம் மிங்கிள் ஆகிற மாதிரி வச்சுருப்பாங்களே அவங்கள தான் நம்ம வந்து கிரேகரியஸ் பர்சன்ஸ்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ திங்க் யூ ஆர் கெட் ஆன் வெல் அஸ் யூ ஆர் போத் ஸோ கிரேகரியஸ். இப்போ ஏதாவது மேரேஜ் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண போயிருக்கீங்க, அப்பப்போது வந்து நீங்கள் ரெண்டு பேரும் சீக்கிரம் நீங்கள் மிங்கிள் ஆயிடுவீங்க. ஓகே, ரெண்டு பேர் சேர்ந்துருவீங்க அப்புறம். ஓகே, அதனால் வந்து நீங்கள் ரெண்டு பேரும் வந்து ஹாப்பியாக அப்படியே மிங்கிளாகிற கேரக்டரில் இருக்கீங்க, அப்படி சிலப்போ யூஸ் பண்ணிக்கலாம். நம்பர் 15 தி லாஸ்ட் இன் ஃபைனல் ஒன், இன்டுவேட்டிவ். ஓகே, இது எப்போ யூஸ் பண்ணுவோம்னா, யாராவது வந்து அடுத்தவங்களோட ஃபீலிங்ஸை நல்லா புரிஞ்சுக்குவாங்களா அந்த பர்சன்ஸாக தான் நம்ம வந்து இன்டுவேட்டிவ்னு சொல்லிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஷீ இஸ் அ கிரேட் டீச்சர் பிகாஸ் ஷீ ஸோ இன்டுவேட்டிவ். ஓகே, அவள் வந்து ஒரு கிரேட் டீச்சர் ஏன்னா வந்து எல்லாரோட கேரக்டர் அவங்க ஃபீலிங்ஸ் எல்லாம் நல்லா புரிஞ்சு வச்சுருக்கான், இது சிலப்போ யூஸ் பண்ணிக்கலாம். தட்ஸ் இட் வித் அ லெசன். இஃப் யூ லைக் திஸ் லெசன், ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். பாய் பாய்.